நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொருநாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். இப்பிறவியின் இன்பங்களும் துன்பங்களும் முற்பிறவியில் நாம் சேர்த்த பாவ புண்ணியங்களால் விளைபவை. அப்படி முற்பிறவிகளில் அந்த ஸ்ரீமன்னாராயணனை நினைத்து ஒப்பிலாத நோன்புகளை நோற்றதன் பயனாக இப்பிறவியில் உழப்பிலாத சுகங்களை அனுபவிக்கின்ற பெண்ணே, எங்களுக்காக நீ உன் வாயிற்கதவை திறக்கவில்லை. போகட்டும், உன் வாயையும் திறந்து ஒரு மறுமொழி சொல்ல மாட்டாயோ? இவ்வுலகில் பவித்திரமான தாவரங்கள் பலவிருந்தும் அவற்றுள் மிகவும் புண்ணியமானது நம் நாராயணனின் திருமுடி மேல் அலங்கரிக்கும் அற்புதமான துளசி செடியாகும். அந்த துளசி தளிர்த்து வெளிவரும் போதே தன்னுடைய பரிமளத்தோடு வெளிவருகிறது. அப்படியே நாம் நோன்பு நோற்றதன் பயனை நாம் நோக்கும் போதே அருளும் பேரருளாளன் அந்த வள்ளல் வரதராஜன். அவன் தன் வள்ளன்மையை வடிவழகை பாடி நாம் நோன்பு நோக்க கிளம்பியிருக்கும் போது, முன்பொரு காலத்தில் அவன் வலிமையான தடக்கை வில்லால் வீழ்ந்த கும்பகர்ணன் தன் தோல்வியின் மிகுதியால் அவன் தன் தூக்கத்தை உன்னிடம் கொடுத்து விட்டானோ, உன்னை பார்த்தால் நீ அவனையும் விஞ்சி விடுவாய் போலிருக்கிறதே. கிடைத்தற்கரிய அணிகலன் போன்ற பெண்ணே, தோழி, எந்த விதமான உடல் மன தடுமாற்றங்கள் இல்லாமல் வந்து எங்கள் பொருட்டு உன் வாயிற்கதவை திறந்து எங்களோடு வந்து கலந்து கொள்வாயாக என்று அந்த சூடி கொடுத்த சுடர்குடியாள் தன்னுடைய தோழியை அழைக்கும் பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொருநாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய்.